உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். ராணுவமே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களை மட்டும் கிடையாது எந்த ஒரு பாஜக தலைவருக்கும் காப்பாற்ற முடியாது. பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை ஏற்றத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கும் சகோதரர் நமது துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் சகோதரர்கள் ஜீவன் அண்ணன் டிசிஆர் சகோதரர் மாவை மகேந்திரன் அண்ணன் வளையாபதி அண்ணன் ஊனை பார்த்திபன் அண்ணன் டிடிசி சேரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் அண்ணன் பூந்தமல்லி பாபு சகோதரி மல்லிகா தயாளன் சகோதரர் முராத் புகாரி அண்ணன் ஆவடி அந்தரிதாஸ் கவிஞர் மணிவேந்தன் அக்கா ராணி செல்வன் திருமதி பிரசன்னா துணை மேயர் சகோதரர் சூரியகுமார் சகோதரர் சூளைமேடு குமார் நமது சுப்பையா அண்ணாச்சி நமது மாவட்ட செயலர் சைதை சுப்பிரமணி சகோதரர் கனககுமார் எங்களுக்கு பதவிகள் வேண்டாம் பட்டங்கள் வேண்டாம் துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்தாலும் மூழ்கற்கள் நிறைந்த பாதையானாலும் 28 வருடங்கள் உங்களுடன் பயணித்த எங்களுடைய உள்ளங்கள் தளரவில்லை. எங்கள் இயக்க தந்தை வைகோ நீங்கள் காட்டுகின்ற பாதையில் நாங்கள் பயணிக்க தயார் என்று இன்று மக்கள் விரோத இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து போர் பரணி முழங்க கூடியிருக்கும் மறுமலர்ச்சி வேங்கங்களே வணக்கம். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை விண்ணை தாண்டி இன்று செல்கின்றது. இந்த விலை உயர்வால் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களின் வாழ்வாதாரம் பெரும் பாதிப்புக்குள்ளாயின. இந்த பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தால் போக்குவரத்து செலவு மட்டும் கூடவில்லை ஏறவில்லைன்னு சொல்லணும். ஏன்னா நான் சில நிமிடங்களுக்கு முன்பு இங்க ஊடகக்காரங்கிட்ட சொன்னத இன்னைக்கு உங்க வந்திருக்கிற தோழர் அனைவருக்கும் நான் சொல்றேன். நான் உற்பத்தி பண்ற இடங்கள்ல அந்த மூலப்பொருட்களை கொண்டு வர்றதுக்கு உண்டான போக்குவரத்து செலவு இப்ப கூடியிருக்கு. உற்பத்தியான பொருட்களை சந்தைக்கு கொண்டு வர போக்குவரத்து செலவு கூடியிருக்கு. இதனால நம்மளுடைய போக்குவரத்து செலவு மாத்திரம் இல்லை, எல்லா பொருட்கள் அதுல முக்கியமா அத்தியாவசிய பொருட்கள் அது அத்தியாவசிய பொருட்கள் உணவு மருந்து ஆகட்டும் கட்டுமான பொருட்கள் ஆகட்டும் இல்ல ஜவுளி துறையுடைய சம்பந்தமான பொருட்கள் ஆகட்டும் அத்தனை பொருட்களுடைய விலை இந்த 3 ஆண்டுகள்ல 40 விழுக்காடு முதல் 100 விழுக்காடு கூடியிருக்கு. சென்ற ஆண்டு லிட்டர் 120 ரூபாய்க்கு வித்த சமையல் எண்ணெய் இன்னைக்கு 180 ரூபா. வர்த்தக பயன்பாட்டில் இருக்கிற அந்த கேஸ் சிலிண்டர்
சென்ற ஆண்டு 1200, இந்த ஆண்டு 2400. உணவகங்கள் சம்பந்தமான சங்கங்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. என்ன அறிக்கை? இந்த கடுமையான விலை உயர்வால் எங்களுக்கு வர வழியே தெரியல, நாங்களும் விலை உணவு பண்டங்கள் விலையை நாங்கள் கூட்ட போறோன்னு. எல்லா பொருட்களோட விலை ஏறிடுச்சு. இன்னைக்கு ஜனங்க ஒன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை தானே, நம்ம வண்டிக்கு போடுற அந்த காசு தானே ஜாஸ்தியா, நினைக்காதீங்க. நீங்க சாப்பிடுற பொருள், மருந்து எல்லாமே, நீங்க உடுத்துற ஆடை எல்லாத்துடைய விலை இன்னைக்கு ஏறி இருக்கு. 40 விழுக்காலிருந்து 100 மடங்கு ஏறி இருக்கு. இது போதாதுன்னு சுங்க கட்டணத்தை நாடு முழுவதும் ஏற்றிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டு பாஜக தலைவர் சகோதரர் அண்ணாமலைக்கு அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன்னா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, பெட்ரோல் டீசல் விலையை பத்தி நம்ம கேட்டனா, அவர் என்ன சொல்றாரு? சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு, எங்களுக்கு வேற வழி இல்லை, அதனாலதான் நாங்க கூட்டியிருக்கோம். அப்போ ஏறும் போது நீங்க கூட்டுறீங்கன்னா, குறையும் போது குறைக்கணும் இல்ல? சென்ற ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கொரோனா லாக்டவுன் இங்க மாத்திரம் இல்ல, உலக ஃபுல்லா இந்த லாக்டவுன் இருக்கும் போது சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை கடுமையான வீழ்ச்சி. நம்ம சகோதரர் அந்திரிதா சொன்ன மாதிரி பீப்பா வந்து கிட்டத்தட்ட 33-40 டாலருக்கு இறங்கிருச்சு, வரலாறு காணாத வீழ்ச்சி. அப்ப இந்தியாவில் என்ன நடந்தது நான் சொல்றேன், இந்தியாவில் என்ன நடந்தது? நீங்க குறைச்சீங்களா? சர்வதேச சந்தையில எண்ணெய் விலை குறையும் போது, கச்சா எண்ணெய் விலை குறையும் போது நீங்க குறைச்சீங்களா? குறைக்காம கூட்டிங்க. பெட்ரோலுடைய எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரி, ஒன்றிய அரசுக்கு நீங்க செலுத்துற கலால் வரி 65 விழுக்காடு, டீசலுடைய கலால் வரி 79 விழுக்காடு. நீங்க 2019-20 இந்த பெட்ரோல் டீசல் வரி, அதை வந்து கிட்டத்தட்ட 2,20,000 கோடி இருந்தது. இந்த வரியை, கலால் வரியை உயர்த்தினதுனால அது சென்ற ஆண்டு 2,20,000 கோடியிலிருந்து 3,70,000 கோடி வருமானம் உங்களுக்கு வந்திருக்கு. ஒன்றிய அரசுக்கு கிட்டத்தட்ட 68 விழுக்காடு கூடிய வருமானம் இந்த பெட்ரோல் டீசல் வரியினால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கூடும் போது கூட்டுறீங்கன்னு சொல்றீங்க, குறையும் போது குறைக்கணும்ல. நீங்க என்ன பித்தலாட்டம்? எவ்வளவு பாதிப்பு இதனால? இது ஒரு பெட்ரோல் டீசல் மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி எல்லா பொருட்களுடைய விலை கூடிருச்சு. இன்னைக்கு கொரோனா நேரத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு உயிர் சேதம், தமிழ்நாட்டு மாத்திரம் இந்தியா முழுவதும் எவ்வளவு உயிர் சேதம், பொருளாதார நெருக்கடி, பல குடும்பங்களுக்கு பொருளாதார நெருக்கடி, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு சேர்க்க முடியல, கல்லூரியில் சேர்க்க முடியல, பிள்ளைகளுக்கு கல்யாண செலவு இல்லை, மருத்துவ செலவு இல்லை. இப்படி ஒன்னொன்னா மீண்டும் நம்ம வரும்பொழுது மரண அடி மாதிரி தொடர்ந்து இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வினால் அனைத்து பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் உடைய விலை உயர்வு. அண்ணாமலை அவர்களே, இந்த சாதாரண ஜனங்களுடைய அவல நிலை உங்களுக்கு தெரியலையா? அவங்க அழுகுரல் உங்களுக்கு கேட்கலையா? இவ்வளவு அடிப்படை நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, நடத்தக்கூடாதுன்னு சொல்லல, ஆக்கப்பூர்வமான கருத்து, ஒரு எதிர்கட்சியா நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. அதே வேளையில மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, மருந்து, உணவு, இந்த அடிப்படை பிரச்சனைக்கு அல்லாடிட்டு இருக்க இந்த ஜனங்களுக்காண்டி நீங்க கண்டன குரல் எழுப்புனீங்களா? ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சீங்களா? இல்ல உங்களுடைய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடிக்கு நீங்க ஒரு ஆலோசனை சொன்னீங்களா? கேட்கிறேன் நான், ஏதாவது ஒன்று செஞ்சீங்களா? என்ன ஒரு பகல் வேஷம்! இங்க பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் விவசாயிகளை வஞ்சிக்கிற மாதிரி அங்க மேகதாதுல ஒரு அணையை கட்டிட்டு இருக்காங்க. கற்ற உண்டான முயற்சி நடந்துட்டு இருக்கு. அது செய்யறது யாரு? அங்க கர்நாடக அரசு, பாஜக தான், உங்க பாஜக அரசு தான். அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா? இல்ல உங்க கொலீக்ஸ் தானே, உங்களுடைய நண்பர்கள் தானே பெங்களூருக்கு போய் அப்படின்னு பேசுனீங்களா? நீங்க தமிழ்நாட்டு மேலேயே, தமிழ்நாட்டு மக்களுக்கிடையோ எந்த அக்கறையும் கிடையாது. முழுக்க பகல் வேஷம்,
பக்கத்தில் இருக்கிற நான் இங்க ஊடக நண்பர்கிட்ட சொன்னேன், பக்கத்தில் இருக்கிற இலங்கை நாட்டு என்ன நடந்துட்டு இருக்கு, 2019 அங்க ஆட்சிக்கு வந்தது ராஜபக்சே குடும்பம், இன்னைக்கு அவ்வளவு ஒரு அவல நிலை, ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படுறாங்க அங்க இலங்கை மக்கள், ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் மின்சாரம் தடை, எங்க அங்க கொதிப்படைந்து அங்க ஆட்சி புரிகிற அங்க ராஜபக்சே குடும்பத்தினர் வீடுகளை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பயந்துகிட்டு அவங்க ராஜபக்சே குடும்பத்தினர் எப்ப வேணா நாடை விட்டு ஓடுற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. நான் உங்ககிட்ட என்ன சொல்ற அண்ணாமலை, மிஸ்டர் அண்ணாமலை, அதாவது அங்க நீங்க என்னை கைது செய்யலாம் சொன்னீங்க, கைது செய்யலாம் சொல்லிட்டு அடுத்த போனை டெல்லிக்கு போட்டு எனக்கு வைஸ் செக்யூரிட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். இதுதான் உங்க தைரியம், உங்களுக்கு பாதுகாப்பு வேணும், கண்டிப்பா உங்களுக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு அவசியம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல. அவ்வளவு தூரம் இங்க தேச விரோத செயல்கள் செயல்கள்ல உங்க அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு, மக்கள் விரோத செயல்கள்ல உங்களுடைய அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு பாதுகாப்பு அவசியம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இன்றைக்கு இலங்கையில் நடக்கிற முற்றுகைகள் அது நாளைக்கு இங்க இந்தியாவிலேயே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் மக்கள் விரோத போக்கான அந்த அரசு தான் இந்த மோடி அரசு. நீங்க என்ன செக்யூரிட்டி வேணா போட்டுக்கோங்க, ஆனா மக்கள் விரோத போக்கு இது தொடருமானால், மக்கள் சினத்திற்கு நீங்கள் ஆனால் செக்யூரிட்டி இல்ல, ராணுவமே வந்தாலும் உங்களை காப்பாத்த முடியாது, உங்களை மட்டும் கிடையாது எந்த ஒரு பாஜக தலைவரும் காப்பாத்த முடியாது. இயக்கங்களை யார் வேணா உருவாக்கலாம், ஆனால் ஏழை எளிய மக்களுக்காக போராடுற இயக்கங்கள், அவங்களுக்காக சிறைவாசம் செல்கின்ற இயக்கங்கள், அவர்களுக்காக துயரங்களை ஏற்கின்ற இயக்கங்கள் காலத்தால் அழியாதவை, வரலாற்று பக்கங்கள் என்றைக்கும் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. அப்படிப்பட்ட இயக்கம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அப்படிப்பட்ட தலைவர் தான் நான் வைப்போம். இந்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை நாங்கள் எதிர்க்கின்றோம், அதற்கு துணை போகும் தமிழக பாஜக தலைமையும் நாங்கள் எதிர்க்கின்றோம். இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு காரணமான ஒன்றிய அரசு இந்த விலை உயர்வை மறுபரிசை செய்ய வேண்டும், விலையை குறைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும், சென்னைங்கிறது ஆரம்பம் தான். அதனால் நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் உங்கள் தலைமையிடம் சொல்லி, பாஜக தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடியிடம் சொல்லி, இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை குறைக்க வேண்டும் என்று கூறி, வைகோ வாழ்க வளர்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், நன்றி, வணக்கம். உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி, புதிய சலுகைகளுடன் விற்பனையில்.